வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல தமிழ்ல வந்து பாஞ்சை வளம் அப்படிங்கிற ஒரு கதை பாடல நம்ம பார்க்க போறோம். இது வந்து இயல் 3ல இடம் பெற்றிருக்கு. இதுக்கு முந்தைய வகுப்புல வந்து நம்ம இயல் 3ல புலி தங்கிய குகை அப்படினு ஒரு பாடல நம்ம பார்த்தோம். அது வந்து என்னது புறநானூற்று பாடல நாம அத பார்த்தோம். அது போன வகுப்புல நீங்க அது புரியதெல்லாம் படிச்சு அனுப்பிச்சிருந்தீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாஞ்சை வளம் அப்படிங்கற ஒரு கதை பாடல், ஒரு கதை மாதிரி அதுல வரும். அதுல ஒரு அந்த செய்தியை சொல்லுவாங்க, அந்த பாடல் வழியா ஒரு செய்தியை சொல்ற மாதிரி ஒரு பாஞ்சாலம் குறிச்சி அந்த பகுதி அது ஆண்ட மன்னர் அதை பத்தின கதை மூலமா சொல்ற மாதிரி அந்த பாடல் வழியில அதை அமைச்சிருக்காங்க. இப்ப சங்ககால இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாடல்கள் நமக்கு சங்க இலக்கியங்கள் நிறைய கருத்தை நமக்கு சொல்லியிருக்கு. பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வந்து உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் அவங்க போர் முறை, இது எல்லாமே சங்ககால இலக்கியத்துல வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க கருத்துக்கள். அந்த இலக்கியத்துல எதன் வழியா நம்ம சொல்லுவாங்கன்னா இப்ப கதை பாடல் வழியா ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சமூக கதை வழியா ஒண்ணு சொல்லுவாங்க. சமூக கதைனா சமூகம்னா நிறைய மக்கள் சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறது சமூகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த சமூகத்துல என்னென்ன நடைமுறையில இருக்கு அப்படின்றத சமூக கதை வாயிலா சொல்லுவாங்க. வரலாற்று கதை அப்படின்னா ராஜாக்கள் அந்த மாதிரி வரலாற்று கதை வாயிலாகவும் சொல்லுவாங்க. அப்புறம் புராண கதை, புராண கதைனா இதிகாசங்கள், புராண கதை அப்படின்னா இப்ப ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புராணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி புராண கதைகளையுமே இந்த சங்ககால இலக்கியங்கள் நிறைய அந்த கதை வழியா கதை பாடல் வழியா நிறைய மக்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கு அப்படின்றத இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த பாடப்பகுதியில வந்து பாஞ்சை வளம் அப்படின்ற அந்த தலைப்புல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதை வந்து இதில் வந்து யார் இடம்பெறுவாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் இதில் இந்த இதில் இடம்பெற்றார் இந்த பாடலில். அது வந்து அவர் அந்த எந்த பகுதி அவர் ஆண்டுட்டு வந்தார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, எட்டையபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆண்டுட்டு வந்தார். அப்போ அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை வந்து அவங்க வந்து அவங்க ஆட்சியில் வச்சுருந்தப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அதுக்கப்புறம் இந்த மன்னர்கள்ட்டெலாம் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வரி இதெல்லாம் வந்து வசூல் பண்ணுவாங்க நாட்டை. அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டில் வந்து விளையிற விளைச்சலை வச்சு அவங்க வந்து நாட்டு மக்களுக்கு போக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து எல்லா வளங்களையுமே சுரண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த நாட்டு அந்த பண்டைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்து வரி வந்து கேட்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும், வந்து குறுநில மன்னர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து வரி வசூலிப்பாங்க. அந்த நாட்டில் வந்து இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, நீங்கள் இதுக்குரிய வரி கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்றலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு இதாக கேட்டு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும், உங்களுக்கு இந்த இந்த பகுதியில் இவ்வளோ விளைச்சல் இருந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் நிறையா அவங்க வந்து நிறைய வன்முறையெல்லாம் செஞ்சு இந்த நாட்டு இந்த மன்னர்கள் இந்த குறுநில மன்னர்கள்ட்ட இருந்து நிறைய அந்த வரியெல்லாம் வசூலிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் மாரி கொடுக்கல அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து போர் புரிஞ்சு அவங்கள வந்து கொள்ற அளவுக்கு கூட அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னோடனே நமக்கு என்ன, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னால அவர் பேசின ஒரு வசனம் நினைவுக்கு வரும் இல்லையா, அவர் வந்து ஒரு படத்தில் கூட அது இடம்பெற்றிருக்கோம். அது வந்து நம்ம சிவாஜி அவங்க பேசியிருப்பாங்க, அது நமக்கு நம்ம கண் முன்னாலேயே அவங்க நேரடியாக நம்ம கட்டபொம்மன் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தோற்றத்தை நமக்கு அது அது தோற்றுவிக்கும். அவர் என்ன சொல்லியிருப்பார், வானம் பொழிகிறது பூமி விழுகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி, வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா, நீர் இருத்தாயா, எந்த களை எடுத்தாயா, அங்கு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி செய்தாயா, மாமனா மச்சானா, அந்த மாதிரி ஒரு வீரவசனம் பேசியிருப்பாரு. அது வீரவசனத்தை எல்லார நெஞ்சங்கள்லையுமே அது வந்து நல்லா பதியிற அளவுக்கு அவர் நல்லா கம்பீரமா பேசி அதை வந்து அது அந்த எல்லார் மக்கள்லேயும் மனசுலேயும் அது வந்து பதிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பசங்களாம் நான் வந்து நடிச்சு காமிக்கிறப்பாரு அப்படின்னு எதையா ஒரு இது நடிக்க காமிக்கிறப்ப இந்த வசனத்தை எடுத்து அவனுங்க வந்து அவங்க நடிச்சு காமிச்சு அவங்க திறமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இந்த வசனம் வந்து உங்கள் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பாஞ்சாலங்குறிச்சி அதனுடைய வளங்கள், அவர் வந்து என்ன அங்கே அந்த வளங்கள் அந்த நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சியில் என்னென்ன வளங்கள் இருந்தது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கதை, அந்த கதை பாடல் வழியாக ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து மனப்பாட பாடல் கிடையாது, இது படிச்சுட்டு நீங்கள் இதனுடைய கருத்தை மட்டும் பொருளை மட்டும் படித்தா போதும், இது வந்து மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியது கிடையாது. இதுக்கு முன்னாடி படிச்சிங்க இல்லையா புலி தங்கிய குகை, அதில் இருக்கிறது தான் மனப்பாட பகுதியாக உங்களுக்கு இடம்பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த பாடல் பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். சுத்த வீர சூரன் கட்ட பொம்மை துரை, சுத்த வீர சூரன் கட்ட பொம்மை துரை, துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை,
கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் அப்படின்னு வரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுத்த வீரன் சூரன் அப்படின்னா வீரன் அர்த்தம், சூரன்னா மிகப்பெரிய வீரன், போர் புரியறதுல சிறந்து விளங்குறவன் வீரன் அர்த்தம். அந்த சுத்த வீரன் யாரு அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா கட்டபொம்மனை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரு இல்லையா, அவரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் சொல்லி இந்த பாடல் வழியா சொல்லியிருக்காங்க. இது நம்ம முழுசா உங்களுக்கு வாசிச்சுட்டு அப்புறம் அதனுடைய பொருளை சொல்றேன். இப்ப பாருங்க, வீட்டிலுயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதி லோடைகளாம், வீட்டிலுயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதி லோடைகளாம், பூட்டும் தேவுகள் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பொக்கிஷ வீடும் வீடும் பார் சாஸ்திகளாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆசார வாசல் அலங்காரமாம், ஆசார வாசல் அலங்காரம் துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான், ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான் அப்படின்னு இந்த வரிகள் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அந்த பாஞ்சைனா பாஞ்சாலங்குறிச்சியோட வளங்கள், அதுல வந்து இந்த வீடுகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருந்தது, அங்க என்னென்ன பொக்கிசங்கள் இருந்தது அப்படின்ற அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இது முழு விளக்கமும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். பாருங்க, விந்தையாக தெரு வீதிகளும், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்தவனங்களும் சந்தன சோலையும், நந்தவனங்களும் சந்தன சோலையும் ஆங்கே நதியும் சென்னல் கமுகுகளும், நதியும் சென்னல் கமுகுகளும் வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம், வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம் தெரு சொக்கட்டான் சாரியல் ஒருபுறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒருபுறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா, அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா அப்படின்னு இந்த கதையை வந்து அந்த கதை சொல்ற மாதிரி அந்த பாஞ்சாலத்தோட வளத்தை வந்து ஒரு கதை மாதிரி ஒரு பாடல் வழியா சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வர வரிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. வரிகள் பாருங்க, முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முளையுள்ள பாஞ்சால, நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும், பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும், கரந்த பாலையும் காகம் குடியாது, கரந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துரை பேரு சொன்னால், கரந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துரை பேரை சொன்னால், வரந்தருவாளே சக்க தேவி, வரந்தருவாளே சக்க தேவி திரு வாக்கருள் செய்வாளே சக்க தேவி, வரந்தருவாளே சக்க தேவி வாக்கருள்வாளே வாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீரபாமிந்திய கட்டபொம்மன் அவர் வந்து அந்த ஆண்ட நாடான பாஞ்சாலங்குறிச்சி அதனுடைய வளங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அங்க வந்து என்னென்னலாம் வளங்கள் இருந்துச்சு, அங்க எப்படியெல்லாம் இருந்துச்சு, அந்த தெருக்கள்ல வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த பாடலோட பொருளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி இருந்தாரா, குறையில்லாத வீரன், அவர் வந்து வீரத்துல ரொம்ப சிறந்து விளங்கினாரா, சூரன் அப்படின்னால ரொம்ப பெரிய வீரன் இருக்கு, அந்த குறையில்லாத வீரன், வீரன்னால எந்த குறையும் இல்லாம இருக்கிறவன், அந்த குறையில்லாத வீரன் கட்டபொம்மன் என்ன பண்ணாரா, இருந்த ஆட்சி செய்தது எங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, எங்க ஆட்சி செஞ்சாரு அவரு, பாஞ்சாலங்குறிச்சியும் ஆட்சி செஞ்சு வந்தாரு, அந்த வளங்களை கூறுகின்றேன் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க பாருங்க. அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள், பாஞ்சாலங்குறிச்சி அந்த நாட்டோட வளம், அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, கோட்டை சுவர் அப்படின்னா இப்ப ஒரு பகுதி ஒரு நாடு இருக்குதுன்னா அதை சுத்தியும் வந்து மதில் அமைச்சிருப்பாங்க, அந்த மதிலை தாண்டி எதிரிகள் வந்து நம்ம அந்த நாட்டுக்குள்ள வராத அளவுக்கு சுத்தியும் மதில் சுவர் அப்படி, இப்ப நம்ம வீடு சுத்தி அமைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டை சுத்தியே அமைச்சிருப்பாங்களா மதில், அதை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும், அந்த கோட்டை அந்த அந்த மக்கள் குடியிருக்கிற அந்த பகுதியை சுத்தி
கோட்டை அங்கங்க பெரிய பெரிய கட்டடம் அந்த கட்டடங்கள் மாதிரி இருக்குமோ அது கோட்டைகள் மாதிரி அமைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. பல சுற்றுகளாக அந்த கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களாக சூழப்பட்டவையாக அதை சுத்தியும் மதில் சுவர் அப்படியே பெருசா மதில் சுவர் வந்து மற்ற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள சீக்கிரம் எளிதில் வந்து பூத முடியாத அளவுக்கு மதில் சுவர் அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவை மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருந்தன. அந்த நாட்டு வளங்கள்ல அந்த கோட்டைகளை சுத்தி அந்த கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் அப்படின்னு அந்த கெட்டியா அந்த மதில் சுவர் எப்படி இருந்ததா ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வலிமையாக கெட்டினா வலிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க வீடுகள் தோறும்னு சொல்லியிருக்காங்கல்ல, வீட்டில் உயர்மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு பாரு சொல்றாங்க, வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். அந்த வீட்டில் எல்லா வீட்லையுமே எப்படி இருக்குன்னா மதில அந்த மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் அமைஞ்சிருக்கும். மணி முத்து மணின்றோம் இல்லைங்களா, அந்த மணி மாதிரி அமைச்சிருக்கிற மேடைகள் அமைஞ்சிருக்குமா. வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருந்துச்சாம். அப்பயே அந்த காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில வீடுகள் எல்லாம் மாடி வீடு மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றியும் மதில்கள் சூழப்பட்ட அந்த வீட்டுக்குன்னு தனித்தனியா ஒரு மதில்கள் இருக்குமா. வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும், அந்த வீட்டோட கதவு எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் நேர்த்தியாகவும், அப்படின்னா நேர்த்தினா என்ன அப்படி செம்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி அழகா நேர்த்தியா இருக்குமா. வீடுகள் செல்வம் நிறைந்தவையாக இருக்கும். அந்த வீட்டில் எல்லா வீட்லையுமே செல்வம் நிறைந்து இருக்கும். நிறைய பொக்கிசம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த செல்வம் நிறைந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அந்த அரண்மனை வாயில், இப்போ அரண்மனை ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்காருன்னா அந்த அரண்மனை வந்து அந்த வாயிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்குமா. முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்குமா. அங்கே என்னென்ன வாயிலில் இருக்கணுமோ தோரணம் அந்த மாதிரி முறைப்படி அழகுபடுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டில் ஒரு விசேஷம்னா எப்பயாவது ஒருக்க அழகுபடுத்துவோம். ஆனால் அரண்மனை வாயில் வந்து எப்பயுமே அழகுபடுத்தி தான் இருக்குமா. அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். அந்த கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுவானா, அந்த அழகு மிகுந்த அந்த அரசவையில வீற்றிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுமையான தெரு வீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னா விந்தையாக தெரு வீதிகளும், விந்தைனா புதுமை, விந்தைனா என்ன புதுமை, புதுமையாக தெரு வீதிகளும் அங்கே என்ன பண்ணி அமைஞ்சிருக்குமா, அந்த தெரு வீதிகள் பெரும் பரப்பில், பெரிய பரப்பில் தெரு அமைஞ்சிருக்கும். அதில் கடை வீதிகள், கடை வீதினு சொல்லுவோம் இல்லையா, நம்ம மார்க்கெட் போகிறோம் இல்லையா, அந்த கடை வீதி எப்படி இருக்குமா, அங்கே பெருசாக பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும், பூஞ்சோலைகளும், சந்தன மரச்சோலைகளும் அங்கே என்ன இருக்குமா, பூஞ்சோலைகள், நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலைகள், பூக்கள் நிறைந்த அந்த வனம் தான் நந்தவனம். அங்கே பூஞ்சோலைகளும் சந்தன சோலையும், சந்தன மரங்கள் நிறைந்த அந்த சோலைகளும், ஆறுகளும் நெல் வயல்களும், நதினா ஆறு, ஆறுகளும் செந்நெல் கமுகுகளும், கமுகுனா பாக்கு மரம், கமுகுனா என்ன பாக்கு மரம், அந்த செந்நெல் கமுகு மரம், அதுக்கப்புறம் சோலைகள்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். இந்த நாட்டிற்கே எது அழகு சேர்க்கும் அப்படின்னா, இது ஒரு வினாவோட விடையளி பாருங்க, புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும், பூஞ்சோலைகளும் சந்தன மரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். இதெல்லாமே அந்த நாட்டுக்கு அழகு சேர்க்குது. எது எது அப்படின்னா அந்த சோலைகள், பாக்கு நிறைந்த அந்த கமுகு அந்த பாக்கு மரங்கள், அதுக்கப்புறம் வந்து சோலைகள், ஆறுகள், நெல் வயல்கள், இது பெரிய கடை வீதி, இது எல்லாமே அந்த நாட்டுக்கு அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். வாரணம் அப்படின்னா யானை, வாரணம்னா என்ன யானை, வாரணம் ஆயிரம் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, யானைகள் ஆயிரம் சூழ வளம் வருவாங்க அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி வாரணம்னா யானை, வாரணச்சாலை ஒரு புறமாம், பரி, பரினா குதிரை, பரினா என்ன குதிரை, பரி வளரும் சாலை ஒரு புறமாம், யானை கூடமும் குதிரை கொட்டிலும், யானை எல்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்களா அந்த யானை கூடம்னு சொல்லுவாங்க, அந்த யானை கூடமும், பரினா அந்த குதிரை, குதிரை கொட்டில், குதிரையை வந்து கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க கொட்டில்னு சொல்லுவாங்க, குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்குமா, ஒரு பகுதியே ஃபுல்லா அந்த யானையும் குதிரையும் தான் அங்கே இருக்குமா, அங்கே நிற்க வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும், தோரணமெல்லாம் நிறைய கட்டப்பட்ட அந்த மேடை, ஒரு மேடைனா இப்ப நம்ம ஒரு விழா நடைபெறுதுன்னா ஒரு மேடையை அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி எப்பயுமே தோரணமெல்லாம் கட்டப்பட்ட ஒரு மேடை அங்கே இருக்குமா அந்த நாட்டில். அதுக்கப்புறம் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் விளையாட்டுல வந்து இந்த தாயம் வந்து இடம் பெற்றிருக்கும். அப்ப அந்த தாயம் ஆடுவதற்காகவே ஒரு அங்க குறிப்பிட்ட ஒரு இடம் வந்து தனியா ஒதுக்கி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சோலைகளில் குயில்கள் கூவும், என்ன பண்ணுமா, இந்த சோலையில மாங்குயில் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, சோலையில குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடுமா. இந்த மயில்கள் எல்லாம் அகவும்னு சொல்லுவேன் இல்லையா கத்துறது, அது எப்படி இருக்குமா, அந்த அகவுறது வந்து நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சொல்ற மாதிரி இருக்குமா, சொல்லி விளையாடுற மாதிரி இருக்குமா.
அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்லுகிறேன். இந்த அன்பு வளரக்கூடிய அந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சி அன்பு வளரக்கூடிய இடம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகள், விந்தைகள்னா வியப்பான ஆச்சரியமான செய்திகள் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திகளை கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது, அந்த வீரம் பொருந்திய அந்த நாடான பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கிற முயல் என்ன பண்ணுமா, முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டுவிடும். இப்ப ஒரு நாய் வந்து என்ன பண்ணும், நாய் வந்து பெருசா இருக்கும் இல்லைங்களா, அது அந்த முயலை வந்து துரத்தி பிடிச்சி சாப்பிடும் இல்லையா. ஆனா அந்த முயல் என்ன பண்ணுமா, அந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருக்க முயல் தன்னை துரத்திட்டு வர நாயை என்ன பண்ணுமா, பயந்து ஓடாதான், எதிர்த்து நின்று அது கூட போராடுற அளவுக்கு அந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருக்க முயல் வந்து வீரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது நாயை தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை, தன்னை பிடிக்க வர வேட்டை நாயை என்ன பண்ணும்னா எதிர்த்து விரட்டி விடும், எதிர்த்து அது போராடி துரத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். பால் போன்ற தெளிந்த நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தெளிந்த அந்த தண்ணீரை போய் அந்த பசுவும் புலியும் ஒரே துறைனா படித்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல போய் நம்ம அந்த ஆறு போயிட்டு இருக்கோம், அந்த ஆறுல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்க நம்ம நின்று ஏதோ ஒன்று பண்ற அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா படித்துறை, படி மாதிரி அமைஞ்சிருக்கும் அதை படித்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த படித்துறையில பசுவும் புளியும் எப்பயும் நண்பர்களா இருக்குங்களா, எதிரிகளா இருக்குமா, எப்பயும் எதிரிகளா தான் இருக்கும். பசுவை என்ன பண்ணும், இந்த புளி அடிச்சு சாப்பிட்டுரும் இல்லையா, அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப எதிரி பகையா இருக்கும். ஆனா இந்த பாஞ்சாலத்துல என்ன இருக்கும்னா அந்த பசுவும் புளியும் ஒரே படித்துறையில ஒரே இடத்துல போய் நின்று பால் போன்ற அந்த தெளிந்த அந்த தண்ணீரை குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு விடையலியோட அந்த வினாவோட விடையலி தான். இப்ப நாட்டுடைய வளத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இது சொல்லலாம். அடுத்தது மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால், மன்னன் கட்டபொம்மனுடைய பெயரை சொன்னாலே கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. அந்த பாலை கறந்து வைத்த அந்த பாலை கூட என்ன பண்ணாதான், காகம் குடிக்காது. கட்டபொம்மனுடைய பெயரை சொன்னாலே அது வந்து அவ்வளோ ஒரு என்ன பண்ணும், அந்த மெய் சிலிர்த்து அது அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்கமா தேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாய். இந்த தேவி, இந்த இதுல இருக்கிற அந்த தேவின்றது யார சொல்லியிருக்காங்க, சக்கமா தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவி வந்து அந்த நாட்டுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, திருவாக்கு அருள்வாள், வாக்கு திருவாக்கு அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு அந்த சக்கமா தேவி அருள்ட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட வளம், கட்டபொம்மனுடைய சிறப்பு, இது எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியில என்னென்ன இருக்கும் அப்படி, அந்த வீடுகள்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க, அந்த மதில்கள்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க, கோட்டையை சுத்தி எப்படி வந்து எதிரி நாட்டுக்காரங்க வந்து நம்ம அவங்க நாட்டுக்கு வந்து தாக்காதவனை எப்படி அந்த மதில்கள் வந்து வலிமையானதை அமைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டில எல்லாம் எப்படி மாடி வீடுகளாக அமைஞ்சிருந்தது, அந்த வீட்டுல கதவுகள் எப்படி நேர்த்தியா அமைஞ்சிருந்தது, அங்க வந்து எல்லா வீட்லயுமே பொக்கிசம் செல்வம் நிறைந்திருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சான், ராசாதிராசன் அரண்மனையில நாட்டரசன் கொழு வீட்டு இருந்தான், அங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கட்டபொம்மன் ஆட்சி செஞ்சு வந்தான். அதுக்கப்புறம் விந்தையாக இருக்கக்கூடிய விந்தைன்னா அப்படியே ஒரு வியப்பா இருக்கிற தெரு வீதிகள், அங்க பெரிய கடை வீதி, அதுக்கப்புறம் வந்து யானைக்கு குதிரைக்குன்னு தனியா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ஒதுக்கி அங்க வந்து அதை பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் அங்க நந்தவனங்களும் சோலைகளும், அதுக்கப்புறம் சந்தன சோலை, அப்புறம் வந்து கமுகு மரம், அந்த நதி, இந்த ஆறு பாயறது, அதெல்லாம் வந்து அங்க சிறந்து விளங்குச்சு. அதுக்கப்புறம் வாரணசாலை, அதை ஒரு புறம்னு சொல்லிட்டுமா, பரி பரி குதிரை இதெல்லாம் ஒரு புறம் இருந்துச்சு. தோரண மேடை, எப்பயுமே தோரணம் அமைச்ச மேடை இருக்கும். சொக்கட்டான், அந்த சொக்கட்டான் அப்படின்னா தாயம், சொக்கட்டான் தாயம் விளையாடுறதுக்குன்னு ஒரு பகுதி அங்க அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி சோலையில் மாங்குயில் வந்து கூவி எப்ப பாரு கூப்பிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அங்க மயில் வந்து அந்த நாட்டோட வளத்தை எல்லாம் பாடுற மாதிரி அது அகவரதுல வந்து பார்க்க அந்த நாட்டோட வளத்தை எல்லாம் சொல்லி விளையாடுமா, விளையாடுறப்ப அது சொல்லி விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்லிக்கிறேன். அந்த பாஞ்சால நாட்டுல இதெல்லாம் இருக்கு. அங்க அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த முயலை வந்து வேட்டை நாய் துரத்துது இல்லையா, அந்த வேட்டை நாயை அந்த முயல் வந்து பயந்து போகாம எதிர்த்து போராடும். அந்த அளவுக்கு அங்க முயலுக்கு வந்து அவ்வளவு வீரமா இருக்கு, அந்த முயல் கூட அவ்வளவு வீரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே படித்துறையில போய் அந்த பசுவும் புலியும் என்ன பண்ணுமா, தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால கறந்து வைத்த பாலை கூட அந்த காகம் என்ன பண்ணாதான், குடிக்காது அப்படிங்கிற மாதிரி இதனுடைய கட்டபொம்மனுடைய சிறப்பு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. சக்கமாதேவி வந்து இந்த நாட்டுக்கு அருள்வாக்கு அருள்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இது புரிஞ்சிடுச்சிங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பயிற்சி வந்து இந்த வகுப்புக்கான நீங்க வீட்டு தேர்வா வீட்டு படமா எழுதி அனுப்பிச்சு விடுங்க. பாருங்க, இப்ப ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. ஊர்வலத்தின் முன்னாடி எது அசைந்து வந்தது அப்படின்னா, தோரணமா, வானரமா, வாரணமா, சந்தனமான்னு கொடுத்துருக்காங்க. வாரணம்னா என்ன சொல்லியிருக்கேன், யானை. அப்ப எது அசைஞ்சு வரும் ஒரு ஊர்வலம் போகுதுன்னா யானை, வாரணம் அப்படின்னு அதுக்கு பதில்.
பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும். எது வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சியில நாயையே விரட்டுச்சான்? முயலா, நரியா, பரியா, புலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் என்னன்னா முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது? மெத்தை வீடுன்னு இதுல சொல்றது எது அப்படின்னா, மெத்தை விரிக்கப்பட்ட வீடா, படுக்கையறை உள்ள வீடா, மேட்டு பகுதியில் உள்ள வீடா, இல்ல மாடி வீடான்னு கேட்டிருக்காங்க. இதுல எதை வந்து மெத்தை வீடுன்னு சொல்லியிருக்காங்க? மாடி வீடு, அதுதான் இதுல மெத்தை வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கணும்? பூட்டும் கதவுகள், அதை எப்படி பிரிக்கலாம்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்தது தோரண மேடை என்னும் சொல்லை எப்படி பிரிப்பீங்க? தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படின்றத சேர்த்து எழுதுனா வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம் அப்படின்னு இருக்கும். அதுதான் அதனுடைய பதில். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, இது வந்து பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி அப்படின்னா சாஸ்தியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. சாஸ்தி அப்படின்னா மிகுதி, சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, பெரிய ஒரு பெரிய இடம். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு, சிங்காரமா இருக்காங்க அப்படின்னா அழகு அப்படின்னு, அழகா இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இதுல இருக்க பொறுத்துக. அப்புறம் பாருங்க, இதுல வினா கேட்டிருக்காங்க, பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக. இந்த கோட்டை வளங்களை பத்தி சொன்னோம் இல்லையா, அது அதனுடைய பதில். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது? இயற்கை வளம்னா என்ன? அங்க புதுமையான தெரு தெரு வீதிகள்ல பெரிய பரப்பில் அமைந்த கடை இருக்கும், பூஞ்சோலை, சந்தன மரம், கமுகு மரம், நெல்வயல், இதெல்லாம் வந்து என்னது இதனுடைய பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம். இயற்கையான தானா உருவானது, அதனுடைய வளங்களை இது எழுதணும் நம்ம. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? அந்த வீடுகள்லாம் அங்கே எப்படி அமைச்சிருந்தாங்க? நேர்த்தியா அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கடினம்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வந்து ஸ்ட்ராங்கா அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை சுற்றி மதில்கள் அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த வீடுகள் தோறும் மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அந்த கதவுகள்லாம் நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடுகளை பத்தி நம்ம செய்தியே சொல்லலாம். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றான நிகழ்வு அப்படின்னா, அந்த முயலை வந்து யானை நாய் துரத்திட்டு வரப்ப அந்த நாயவே ஓபன் பண்ணி நாயை என்ன பண்ணுச்சு, அந்த முயல் வந்து துரத்திட்டு போய் அதை துரத்தியே விட்டுறது இல்லை, அது ஒரு சான்று. அதுக்கப்புறம் ஒரே படித்துறையில தண்ணீரை போய் எதாவது பருகுச்சான், புளியும் பசுவும் பருகுச்சான், அதெல்லாம் அந்த வீரத்துக்கு சான்றா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விடையெளி இந்த வகுப்புல வந்து இது சொன்ன இந்த பாடத்துக்கான விடையெழு இது. இதெல்லாம் நான் வீட்டு படமா அனுப்பிச்சு விடுவேன், நீங்க எழுதி அனுப்பிச்சு விடுங்க நம்ம பள்ளிக்கு. இதுதான் இந்த வகுப்புக்கான உங்களுக்கு இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. இதுல பாருங்க பொருள் கூறு பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, சூரன் அப்படின்னா வீரன், சூரன் அப்படின்னா யாரு? வீரன். பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, வாரணம் அப்படின்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. இதுதான் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்க பொருள் கூறு. இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, இதில் இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய பொருள் நல்லா படிச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அவனுடைய இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் நம்ம நிறைய இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டு நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம இன்னும் அறிஞ்சிக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய பொருள் இந்த பாடல் இதனுடைய பொருளை மட்டும் படிச்சு நம்ம வீட்டு படமா அனுப்பிச்சு விடுங்க. நன்றி.